புறநகர் ரயில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை குறித்த அறிவிப்புகள் இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிரா முன்னாள் டிஜிபி தனுஷ்கோடி சிவானந்தனுடன் எமது சிறப்பு செய்தியாளர் அசோகா வர்ஷினி நடத்தும் நேர்காணலை பார்க்கலாம். நம்முடன் முன்னாள் மகாராஷ்டிராவின் டிஜிபியாக இருந்த திரு சிவானந்தன் அவர்கள் இப்போது நம்மோடு இருக்கிறார். இவருடைய காலகட்டத்தில் இவர் மும்பை போலீஸில் இருந்தபோது இவர் இங்குள்ள தாதாக்களை ஒழித்து மிகவும் முக்கியமான பெயர் பெற்றவர். அதோடு மட்டுமில்லாமல் 1993, 2006 மற்றும் 2008 இந்த 3 தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களின் போதும் மும்பையில் உள்ள காவல்துறையின் முக்கிய இடங்களில் பதவி வகித்தவர். 2006 குண்டுவெடிப்பு சம்பவத்தோட வந்துட்டு இருக்கு. இப்போ தீர்ப்புல அவங்களுக்கு தூக்கு தண்டனையா இல்ல ஆயுள் தண்டனையா அப்படிங்கிறதுக்கான வாதங்கள் போயிட்டு இருக்கு. அதுல பல்வேறு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரிஃபார்மேஷன் ஆகிறதுக்கான இப்போ திருந்தி வாழறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து? இந்த மாதிரி கேசஸ்ல 1993 மார்ச் 12 நடந்த கேஸ் கூட 14 வருஷம் ட்ரையல் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரெல்லாம் கன்விக்ஷன் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் ஹேங்கிங் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சான்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு போய் ஆர்கியூ பண்றதுக்கும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம ஜனாதிபதி இருக்க அவர்கிட்ட போய் மெர்சி பெட்டிஷன் போடுறதுக்கும், இந்த மாதிரி ஒரு 22-23 வருஷம் நடந்த ட்ரையலுக்கு அப்புறம் ஒரு யாக்கூப் மெமன் ஒரே ஒரு ஆளை தூக்கல போட்டாங்க. வேற மற்றவங்களுக்கும் அதே மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கு. அதுக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. நான் இது எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, இந்த கேஸ்லயும் நடந்தது 2006, இன்னைக்கு 9 வருஷம் ஆச்சு. இந்த ட்ரையல் 9 வருஷத்துல நடுவில் எல்லாரும் நிறுத்தி இது பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட்னு சொல்லுவாங்க. அது பேக்ஃபுல் ஆஃப் ட்ரிக்ஸ் ஆஃப் ட்ரேட் அவங்க டிஃபென்ஸ் லாயருக்கு இருக்கு. அது எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரையல் நடந்து இந்த கன்விக்ஷன் இப்ப வரப்போகுது. So they have been found guilty. இப்போ பட் எவ்வளவு குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கோ அது இன்னைக்கு நாளைக்கு சொல்ல போறாங்க. அதுக்கு முந்தி இந்த டிஃபென்ஸ் லாயர்ஸும் அந்த அக்யூஸ்டும் சேர்ந்து என்னெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியுமோ, என்னெல்லாம் ட்ரிக் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே எந்த கோர்ட்டுமே பியாண்ட் அ ஷேடோ ஆஃப் டவுட், பியாண்ட் அ ஷேடோ ஆஃப் ரீசனபிள் டவுட் அந்த மாதிரி ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கன்விக்ஷன் ஆகுது. 200 பேர் இறந்து போயிருக்காங்க. 11 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டபால வச்சிருக்காங்க. மும்பை இஸ் கன்சிடர்ட் சேஃப் பிளேஸ். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருந்து இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. பாகிஸ்தானி ஃபெலோஸ் ஹவ் கம் ஹியர், சீமா அண்ட் வேரியஸ் அதர்ஸ் வேர் தேர். ISI ஹஸ் கண்ட்ரோல் திஸ். தீஸ் பாய்ஸ் இப்போ கன்விக்ட் ஆன அந்த பசங்கள்லாம் அங்க போய் ட்ரைனிங் ஆகி இங்க லோக்கலா பிளான் பண்ணி so much of conspiracy is there. So much of pre-plan is there. அதுக்கப்புறம் செத்தது ஒரு புனையா, ஒரு புலியா, ஒரு மனிதனா, ஒரு அது கூட இல்லை. அது கூட நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஒரு ஆள் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் ஒண்ணுதான். பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா it is a diabolic plan. It's a deadly conspiracy. இந்த மாதிரி national level, it is a war on the nation, sovereignty of the country. அந்த மாதிரி ஆளுங்க நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு போய் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு. அப்புறம் எங்களுக்கு mental problem இருக்கு, family problem இருக்கு, நாங்க discipline, இதெல்லாம் usual arguments which any court will hear. அதுதான் அவங்க பண்றாங்க. தீவிரவாத வழக்குகளா இருந்தா கூட மரண தண்டனை இதுக்கு ஒரு டிட்டரண்ட் கிடையாது அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்றாங்க. சோ இந்த மாதிரி வழக்குகள்ல மரண தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது இந்த ரீசன்ட்டா நடந்த லா கமிஷன் ஜஸ்டிஸ் AP ஷா கூட மத்த எல்லா விஷயத்துக்கு மரண தண்டனை கொடுக்காத ஒன்லி டெரர் கேஸ்ல மாத்திரம் கொடுன்னு சொல்றாரு. சோ நீங்க கேட்கிற கேள்வி கூட கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். டெரரிசம் கேசஸ்ல மாத்திரம் கொடுன்னு ஒரு லா கமிஷன் சொல்றப்ப நாம டெரரிசம் கேஸ்ல கொடுக்காதன்னு சொல்றது இட்ஸ் டோட்டலி கான்ட்ரரி. தட் வே even in a love affair, between husband and wife, family, love affair, all these things, emotionally passion-driven cases, அதுல முடிஞ்ச உடனே they become reformed criminals. அவங்களுக்கு நீங்க ஹேங்கிங் கொடுக்காம இருந்தா கூட it's all right. But in a terrorist case, where there is a conspiracy, meeting of minds and prepare your bomb and then plant and then wait and watch 200 people getting killed, இதுக்கு மரண தண்டனை கொடுக்காம அவங்களை ரிஃபார்ம் பண்ணி ஜெயில வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரும் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன்.